ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி பார்த்துடலாம். இப்போ முட்டை நல்லா நான் அவிச்சு வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்சோம்ல முட்டை, இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா அந்த முட்டையில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா அதில் கோட் ஆகிற மாதிரிக்கு நம்ம நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். இந்த ஆயிலில் முட்டையை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே ஆயிலில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும் வச்சதெல்லாம் வெங்காயம் இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 5 பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்யூ நட் 5 ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் மிக்சியில் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிடலாம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சவுடனே பட்டை 2 போட்டுக்கலாம். வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் மஞ்சத்தூள் வந்து ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு. கூடவே 1 ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வத்தத்தூள் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்னா மசா இதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நம்ம உப்பு போட்டிருந்தோம், பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதை இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கால் கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு முட்டை கிரேவி இப்போ ரெடியாக இருக்குது. மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரைஸுக்கு, கீ ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான முட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மாம்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.